கோவையில் அதிக வட்டி தருவதாக கூறி சுமார் 20 கோடி ரூபாய் மோசடி செய்த நிதி நிறுவனத்தின் பங்குதாரர்களை போலீசார் கைது செய்தனர். கோவை காந்திபுரம் நியூ சித்தாபுதூர் பகுதி பாரதியார் சாலையில் டெய்லி மேக்ஸ் கேபிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் இயங்கி வந்தது. மேலும் இந்த நிறுவனமானது தங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 9 மாதங்களில் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என ஆசை வார்த்தைகளை கூறி 2020 முன்பு விளம்பரம் செய்து வாடிக்கையாளர்களை பெற முயன்றது. பின்னர் இவர்களின் விளம்பரத்தை நம்பி சுமார் 1000 மேற்பட்ட பொதுமக்கள் இதில் முதலீடு செய்தனர். இதன் மூலம் சுமார் 20 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்ற நிலையில் பணத்தை திரும்ப தராமல் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். சுதாரித்துக் கொண்ட வாடிக்கையாளர்கள் கோவை மாநகர பொருளாதாரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பின்னர் 2020 டெய்லி மேக்ஸ் கேபிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவன தலைவர் செந்தில்குமார் மற்றும் அவரது மனைவி லலிதா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்நிறுவனத்தின் பங்குதாரர்களான கோகுல் மற்றும் ஆனந்தராஜன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனா்.